श्री श्रीमते रामानुजाय नमः। श्रीरंगार्य गुरोः पुत्रं शीलादिगुणसाहरं वादूलकुलजीवातुं वंदे वेंकटदेशिकं। श्री गरुडाळ्वारिन् दिव्य चरित्रं अवरोड दिव्यमान अवतार कदै लीलेहं नम इदे एंद शास्त्रत्त புராணத்தையா இல்லை மகாபாரதத்தையா அடிவற்றி இந்த கதையை பார்க்குறோம் அப்படின்னா கருடாழ்வாரோட சரித்திரத்தை மகிமைகளை பராக்கிரமங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மகாபாரதத்தில் இருக்கிற கருடாழ்வாரோடைய திவ்யமான ஆச்சரியமான ரொம்ப கம்பீரமான மிகப்பெரிய சரித்திரம். மகாபாரதத்தில் ரெண்டு இடத்துல கருடாழ்வாரோடைய சரித்திரம் சொல்லப்படுது. அது தனித்தனியாகவே ரெண்டு இடத்துல சொல்லப்படுது. ஒன்று மொத்தம் 18 பருவாக்கள், அதில் ஆதி பருவால் கருடாழ்வாரோட சரித்திரம் சொல்லப்படுது, விஸ்தாரமாக சொல்லுது, ரொம்ப விரிவாக சொல்லுது. அதே போல் சாந்தி பருவால் பீஷ்மர் அம்பு படுக்கையில் கிடக்கும்போது அந்த இடத்துலையும் கருடாழ்வாரோட சரித்திரம் மிகவும் விஸ்தாரமாக விபுலமாக சொல்லப்படுது. ரெண்டு இடத்துல ரொம்ப பெரிய சரித்திரமாகவும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது முதல்லே ஆதி பருவாவில் இருக்கிற கருடாழ்வாரோட சரித்திரம். இது மூல மகாபாரதம், உண்மையான மகாபாரதத்தில் இருந்த சரித்திரம். இதில் பல தெரியாத விஷயங்கள்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு புதுசாக இருக்குது. அதனால் இது கொஞ்சம் ஒரு நீண்ட சரித்திரம்தான். இதை புரிஞ்சு கேட்குறதுக்கு கேட்க இது பல ரகசியங்கள் வெளிப்படும், புரிஞ்சிக்க முடியும். கருடாழ்வாரோட அனுகிரகமும் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. மகாபாரதத்தில் ஆதி பருவால் இது ஆரம்பிக்குது. நைமிஷாரண்யத்தில் இருக்க சௌனகாதி மகரிஷிகள், நைமிஷாரண்யம் அப்படின்றது 108 திவ்ய தேசங்களால் சொல்லப்படுற அதில் ஒரு திவ்ய தேசம். அந்த நைமிஷாரண்யம் அப்படின்ற திவ்ய தேசத்தில் பல ரிஷிகள் அங்கே வாழ்ந்து வராங்க. அந்த இடத்துக்கு வியாசரோட சிஷ்யராக இருக்க ஸ்ரீ சூத பௌராணிகர் வந்து சேர்றார், அந்த இடத்துக்கு வரார். இப்படி தான் எந்த புராணமோ மகாபாரதம் ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கிற இடம் அந்த நைமிஷாரண்யம் அப்படின்ற இந்த திவ்ய தேசத்தில் இருக்கிற சௌனகாதி மகரிஷிகள் யாக கர்மாக்களை, யாக யஜ்யங்களை முடிச்சுட்டு அன்னைய நாள் செய்ய வேண்டிய யாக கர்மாக்களை எல்லாம் செஞ்சுட்டு மதியம் பொழுதில் மீதி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி புராண சிரவணம் கேட்கிறதாக கதை ஆரம்பிக்கும். அங்கே இருக்கிற ரிஷிகள் கேள்வி கேட்பாங்க, இந்த சூத புத்திரராக இருக்கிற இந்த சூத பௌராணிகர் அதுக்கான பதில் சொல்வார். இப்படி தான் பாகவதமும் ஆரம்பிக்குது, மகாபாரதமும் ஆரம்பிக்கிறது, எல்லா புராணங்களுமே இப்படி தான் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருக்கிற ரிஷிகளுக்கு சொல்லிட்டு வர்றாரு இந்த சூத பௌராணிகர். அந்த இடத்துல சொல்லும்போது வினத்தை கத்ரு, இவர் இங்கே ரெண்டு பேர்த்த பற்றி சொல்கிறார், வினத்தை கத்ரு அப்படின்னு, ஆச்சரியப்படத்தக்க ரூபம் உள்ளவர்களாக இருந்தனர் சகோதரிகள். அவங்க பேர் வினத்தை, இன்னொருத்தர் பேர் கத்ரு. இருவரும் கஷ்யபருக்கு பாரியையாக இருந்தனர். அவங்க ரெண்டு பேரும் கஷ்யப மகரிஷிக்கு மனைவியாக திருமணம் செய்து வைக்கப்பட்டாங்க, அவங்களோட வாழ்க்கை நடத்தியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு வரம் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்யப பிரஜாபதி கேட்குறாரு. இவ்வாறு கஷ்யபர் சிறந்த வரம் கொடுப்பதை கேட்டு அந்த சிறந்த பெண்களாகிய இருவரும் உள்ளம் மகிழ்ந்து ரொம்ப சந்தோஷம் அடைந்து அவங்கக்கிட்ட வரம் கேட்டாங்க. அதில் கத்ரு அப்படின்றவங்க ஒரே ரூபமுள்ள 1000 நாகர்களை பிள்ளைகளாக வரம் வேண்டும், 1000 நாகங்கள் எனக்கு எண்ணிக்கையில்லாத, 1000னா எண்ணிக்கையில்லாத 1000 நாகங்கள் எனக்கு பிள்ளைகளாக பிறக்க வேண்டும். இது கேட்டது கத்ரு. ரெண்டாவதாக வரம் கேட்குறது வினத்தை. வலிமையில் கத்ருவின் புத்திரர்களுக்கு மேற்பட்ட 2 புத்திரர்களை வரித்தாள். வலிமையில்
முன்ன கேட்ட ஆயிரம் ஆயிரமான நாகங்கள் கேட்டாங்க. அந்த ஆயிரம் ஆயிரமான நாகங்கள் கேட்ட கத்ருவோட பிள்ளை, இந்த நாகங்களை காட்டிலும் வலிமை உடையவர்களாக எனக்கு ரெண்டே ரெண்டு புத்திரர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த வினத்தை. அவ்விரண்டு புத்திரர்களும் ஒளியிலும் உருவத்திலும் பராக்கிரமத்திலும் மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு வார்த்தை கேட்டாங்க. இதில் கேட்குறது அவங்க ரொம்ப தேஜஸ் பொருந்தியவங்களாகவும் உருவத்திலையும் பராக்கிரமத்திலையும் வலிமையிலையும் எடுத்த செயல்களை திறம்பட செய்கிறதுல எந்த ஒரு தொய்வில்லாதவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்குறாங்க. அந்த வார்த்தை கேட்டானா அந்த அவங்களோட கணவனாக இருக்கிற கஷ்யபர், நீ கேட்டபடியான புத்திரர்கள் உங்களுக்கு உண்டாக கடவா என்று வரமளித்தார். இப்போது பூமியில் இப்போ வாழ்கிற சாதாரண மனிதர்கள், நம்ம போல இருக்கிற மனிதர்கள், அதை போல இல்லாமல் கஷ்யப மகரிஷி, இவர் ரிஷி, அவங்க ரிஷி பத்தினிக, இவங்களுக்கு சிருஷ்டி காலத்தில் தாவரங்களை படைக்கிறது, மிருகங்களை படைக்கிறது, பறவைகளை படைக்கிறது, இதை போல் சிருஷ்டிகளை உருவாக்குறதுக்கு பகவான் நியமித்தார். ஏன் இந்த விஷயத்தை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னா, பின்னாடி பார்த்தோமா இவங்க பெண் தான், ஆனால் இவங்களுக்கு அனுகிரகம் பண்ணி வரம் கொடுத்தார். அதுபடி இவங்களுக்கு முட்டைகளை சிருஷ்டித்து வரத்தால், தன்னோட வரபலத்தால் இவங்க கேட்ட விதமாக ஆயிரம் ஆயிரமான பாம்பு உருவாகக்கூடிய கரு, பாம்பு கரு கூடி உருவாகக்கூடிய பாம்பு முட்டைகளும், இவங்களுக்கு ரெண்டு முட்டைகளும் கொடுத்ததாகவும், அந்த முட்டைகளை பறவைகள் கோழி முட்டையிட்டு அடைக்காக்குதோ அதை போல் இவங்க தகுந்த வெப்பநிலை இருக்கிற ஒரு அறையை ஏற்படுத்தி அதுக்கு பின்னாடி இவங்க பிறந்ததாக சரித்திரம் சொல்லப்படுது. என்ன இது வந்து மனிதர்களோட இயல்புக்கு வித்தியாசமாக இருக்குது, இது இவ்வளோ கட்டுக்கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தவறாக புரிதல் இருக்கலாம். ஆரம்பத்தில் சிருஷ்டி காலத்தில் நடந்த ஒரு சிருஷ்டி படைப்புக்கு ஏற்பட்ட ஒரு வழி, உலகத்தில் இருக்கிற எல்லா பாம்புகளும் இந்த கத்ருவோட வம்சம், கத்ருக்கு பிறந்த பாம்புகளோட வம்சத்தில் இருந்து பிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை மேலே சொல்கிறாரு. அப்பொழுது நான் விரும்பியபடி நம்மளுக்கு குழந்தைகள் பிறக்க போகுது, வினத்தையும் கத்ரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. சிறந்த தவமுள்ள அந்த மிகப்பெரிய தபஸ்வியான அந்த கஷ்யபர் காட்டுக்கு தபத்துக்காக வனத்துக்கு போயிடுறார். இங்கே முட்டைகளை வேலைக்காரிகிட்ட கொடுத்து அதற்கு வேண்டிய அளவான உஷ்ணம் இருக்கிற மாதிரி அறைகள் இல்லை, 500 வருட காலம் அடகாத்து வைக்கிற மாதிரி வச்சாங்க. இந்த 500 வருஷத்துக்கு பிறகு அந்த பாம்புகளோட முட்டைகள் மட்டும் உடைப்பட்டு பாம்பு குட்டிகள்லாம் வெளிவந்தன. இந்த வினத்தையினுடைய 2 முட்டைகளிலிருந்து எந்த புத்திரர்களும் வரல, முட்டை இன்னும் குஞ்சு உரிக்கலை. இதை அக்காவோட குழந்தைகள் மட்டும் பிறந்துட்டாங்களே, எனக்கு இன்னும் பிறக்கலையே அப்படின்னு ரொம்ப தாங்க முடியாத ஆதங்கத்தால் விரும்பின புத்திரர்கள் கிடைக்கலையே அப்படின்னு வெக்கி என்ன பண்ணுறதுன்னு போய் ஒரு பொறுமை இல்லாத ஆவேசமாக தனக்கு கொடுத்த அந்த ரிஷி தவ வலிமையால் கொடுத்த முட்டைகளில் இருக்கிற ஒரு முட்டையை எடுத்து உடச்சி பார்ப்போமே அப்படின்னு எடுத்து அந்த முட்டையை உடைக்கிறாங்க. அதில் கரு எந்த அளவுக்கு கூடியிருக்குன்னா பாதி தான் கூடியிருக்கு. 500 வருஷம் ஆயிடுச்சு, 500 வருஷத்தில் அந்த பாம்புகள்லாம் முட்டைகள் உடஞ்சி வெளியே வந்துட்டாங்க, அவங்க கரு வளர்ச்சி அடைஞ்சு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரோட முட்டைகள் மட்டும், ரெண்டு குழந்தைகள் மட்டும், இவங்களோட ரெண்டு குழந்தைகள் மட்டும் இன்னும் வெளியே வரலை. இவங்களா பொறுமை இல்லாமல் தன்னோட பொறுமையற்ற நிலையில் உடைச்சதுனால பார்க்கும்போது இந்த 500 வருஷத்தில் பாதி தான் கரு கூடியிருக்கு. அந்த கரு எப்படி கூடியிருக்குன்னா அவரோட இடுப்பு பகுதி வரிய மட்டும் கரு கூடியிருக்கு, மீதி கரு கூடலை, இன்னும் வளர்ச்சி அடையலை. சரீரத்தின் மேற்பக்கம் பூர்ணமடைந்ததும் மற்ற பக்கம் தெரியாமலும் இருந்த ஒரு புத்திரனை கண்டால், அந்த புத்திரன் ரொம்ப கோபப்பட்டார். முட்டையிலேருந்து வெளியே வந்த தன்னோட புத்திரன் ரொம்ப கோபப்பட்டார். ஏன் அப்படின்னா, உன்னோட பொறுமை இல்லாத தனத்தால், உன்னோட அதிகப்படியான ஆசையினால், உன்னோட பொறாமையால் நீ என்ன அங்கஹீனனாக, என்னோட உடல் உறுப்புகள் கால் இன்னும் எதுவுமே இன்னும் வளர்ச்சி அடையலை, அதுக்குள்ளே என்னை பிறக்க வச்சுட்ட, இந்த பூமியில்
எப்படி இதுக்கு இப்படியே வாழ்கிறது. அந்த புத்திரன் ரொம்ப கோபப்பட்டு என் அம்மாவுக்கு சாபத்தை கொடுக்காரு. நீ அதிக ஆசை கொண்டு என்னை இப்படி என்னோட உடம்பு பூர்ணமற்றதாக செய்தாய். நீ யார்கிட்ட பொறாமையோட இந்த செயலை செஞ்சாயோ அவகிட்டயே நீ 500 வருஷம் அடிமையாக கடவாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்குது. தன்னோட புதல்வனே அம்மாவுக்கு சாபத்தை கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா, நமக்கு எல்லா விதமான உடலில் இருக்கிற எல்லா விதமான உறுப்புகளும் சரிவர வேலை செய்யுது. தன்னோட உடல் பகுதி இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையலையே, நான் இப்படியே இப்படி உலகத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன் அப்படின்னு தாங்க முடியாத கோபத்தால் தன்னோட பையனே அம்மாவுக்கு சாபத்தை கொடுக்குறாரு. 500 வருஷம் அடிமையாக இருக்கணும், அந்த 500 வருஷம் அடிமையாக இருக்கணும் என்று சபித்து, மாதாவே இந்த இரண்டாவது பிள்ளை, இந்த இரண்டாவது பிள்ளை முட்டையாவது என்னை போல் அந்த முட்டையும் உடைச்சிடாத, நீ அதை போல் பொறுமையாக இருந்து அந்த முட்டையை உடைக்காமல் இருந்தாய் என்றால் அந்த ரெண்டாவது முட்டையிலிருந்து வர பையன் உன்னத அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பான். அதுக்கான வழியும் சொல்லிட்டு அவர் கிளம்பிறார். எல்லோரும் மேற்பட்ட பலமுள்ள புத்திரனை விரும்புகின்ற நீ மௌனத்துடன் இன்னும் 500 வருடங்கள் கஷ்டப்பட்டு இவனுடைய ஜனன காலத்திற்கு இவனா முட்டையை உடச்சி வெளியே வரணும், அவனோட கரு வளர்ச்சி அடைந்து அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். எப்பவுமே இது சாதாரணமாக கரு இருக்கிற ஒரு முட்டையில் கரு இருக்கிற உயிரினம் வந்து குருவியோ கோழியோ மயிலோ இது வந்து உள்பக்கம் இருந்து உடைச்சா மட்டுமே அது வெற்றிக்கான அடையாளம். அது கரு வளர்ச்சி அடைந்து அதோட அழகால் மூக்கால் குத்தி அதுலேருந்து உடஞ்சி வெளியே வரணும். வெளியேந்து உடைச்சா அது வந்து பூரணத்துவம் இல்லை, இன்னும் சரியான அந்த கரு வளர்ச்சி அடைஞ்சதா இல்லையா என்னன்னே தெரியாது, அதுதான் நடந்த தப்பு அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டு என்னை போல் இந்த பையனையும் இப்பயே உடைச்சிடாத முட்டையை, இன்னும் 500 வருஷம் காத்துரு, அவன் வந்து உன்னை அடிமைத்தனத்திலேருந்து மீட்பான். இப்படி வினதியை சபித்த பிறகு அந்த புத்திரன் ஆகாசத்தை அடைந்து செந்நிறம் உள்ளவனாக காணப்பட்டான். அவர் ஆகாசத்தை அடைஞ்சார். அவர் தான் அருணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். அருணன் யார் அப்படின்னா கருடாழ்வாரோட அவரோட அண்ணன். இப்போது இவர் இந்த அருணன் வந்து சூரியனை போல பயங்கரமான தேஜஸானவர், செந்நிறம் உள்ளவர். இவர் சூரிய பகவானுக்கு தேரோட்டியாக போய் கைங்கரியை பார்க்குறார், சேவை செய்கிறார். இவர் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி அந்த செக்கச்சவியல் இருக்கிற வானம் வந்து அருணோதயம் அப்படின்னு சொல்லி நம்ம காலண்டரில் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடுவாங்க. அந்த அருணோதயம்ங்கிறது சூரியனோட வெளிச்சல்ல இந்த அருணனோட தேஜஸ் அப்படின்னு பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாரு. பிறகு தேஜஸ்களுக்கு ராஜாவாகிய சூரியன் இருளை போக்கி கொண்டு உதயமாகும் பொழுது தேஜஸால் ஜொலிப்பவனும் தனக்கோப்பான பிரகாசமுள்ளவனுமாகிய அந்த அருணனை கண்டு அன்புடன் அவனை சாரதியாக வைத்து கொண்டார் சூரிய பகவான். லோகங்கள் எல்லாம் தீபம் போன்றவனாகிய சூரியனுடைய அந்த ரதத்தினோட மேலே ஏறி இவர் சூரியனுக்கு சாரதியானார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முடிக்கிறாரு. இந்த கதை வந்து ஒரே தொடர்ச்சியே வராது, சில இடங்களில் ஃப்ளாஷ்பேக் போகும், கதைக்குள்ளே கதை போகும். பொறுமையாக 2 தடவை 1 தடவை கேட்டோமா, 2 தடவை 3 தடவை கேட்டோமா, இதில் இருக்கிற கதைகள் கதைக்குள்ளே இருக்கிற கதை ஃப்ளாஷ்பேக் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் அவங்கவுங்களோட ஈடுபாடை பொறுத்து. இப்படி 2 பேர்த்துக்கும் குழந்தை வர வேணும்னு ஆசைப்பட்டாங்க. தன்னோட கணவனாக இருக்கிற கஷ்யப மகரிஷிட்ட அவர் அவங்க 2 பேரும் கேட்ட வரத்துக்கு தகுந்த போல் அவங்களுக்கு வரத்தை அனுகிரகம் பண்ணிட்டு அவர் காட்டுக்கு போனார். அவங்க 500 வருஷம் காத்திருந்தாங்க. 500 வருஷத்தில் அந்த கத்ருக்கு பாம்பு குட்டிகளாக எண்ணிக்கையில் அடங்காத பாம்பு குட்டிகளாக பிறந்தது. தன்னோட அக்காவுக்கு குழந்தை பிறந்துடுச்சே எனக்கு இன்னும் பிறக்கலையே அப்படின்னு பொறுமை இல்லாமல் பொறாமையால் ஆதங்கத்தால் விருப்பப்பட்ட விஷயம் வேண்டிய விஷயம் எனக்கு விருப்பப்பட்ட பொழுதே இப்போவே கிடச்சாகணும் அப்படின்ற நினச்ச காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்போவே என்னால் எல்லாம் முடியும் அப்படின்ற அகங்காரத்தால் 2 முட்டையில் 1 முட்டையை உடச்சி அதில் பாதி கருவே வளர்ச்சி அடைந்த இடுப்பறையை மட்டும் வளர்ச்சி அடைந்த அருணன் வெளியே வந்தார். அருணன் அம்பாவுக்கு சாபத்து கொடுத்து இன்னும் 500 வருஷம் காத்துரு, 500 வருஷம் உனக்கு தண்டனை, ஏன் இந்த 500 வருஷம்
தண்டனைனா நான் முழுமையாக இன்னும் 500 வருஷம் கர்ப்பத்தில் இருந்தால் கருவுக்குள்ளே இருந்த வளர்ச்சி அடைஞ்சிருப்பேன். அதை நீ கெடுத்த, நான் 500 வருஷத்தில் நீ கெடுத்ததை நான் 1000 நாள் ஃபுல்லாக நான் கஷ்டப்படணும். அதனால் நீ அந்த 500 வருஷம் நான் வளர்ச்சி அடைகிறதுக்கு தடுத்தியே, அந்த 500 வருஷம் நீ இன்னொருத்தர்கிட்ட அடிமையாக இருப்ப கடவாய். யாருக்காக நீ போட்டி போட்டி எதுன்னியோ, யார் மேலே பொறாமப்பட்டியோ, யார் தன்னோட அக்காவான கத்ருக்கிட்ட பொறாமப்பட்டியோ, அவங்ககிட்டே நீ அடிமையாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்துட்டு, அந்த சாபத்திலேருந்து நீ எப்படி வெளியே வருவ அப்படின்னா, இந்த 2வது முட்டை 500 வருஷம் கழிச்சு பொறிச்சு வெளியே வருவான் கருடன். கருடன் வந்து உன்னை அடிமைத்தனத்திலேருந்து காப்பாற்றுவான். அதுவரை நீ பொறுமையாக கிடக்கணும். அந்த பெரிய உன்னோட சகோதரியாக இருக்கிற கத்ருகிட்ட அவங்களோட பிள்ளைகிட்டையும் நீ அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டு அவர் சூரியனுக்கு சாரதியாக போயிடுறாரு. அதுக்கடுத்தது கருடனும் பிறக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கதை முன்ன பின்ன மாறி மாறி வரும். ஏன் அப்படின்னா, மகாபாரதமே கதைக்குள்ள கதை கதைக்குள்ள கதை அப்படின்னு போவோம். இதுலேயே இடையில் அமிர்த மதனம், அமிர்தத்தை களைஞ்ச கதை, அப்போது மோகினி அவதாரம் எடுத்தது, இந்த கதைகளெல்லாம் வரும். சர்பங்களை உணவாக உண்கின்றவனும் கருடன், அப்படி இருக்கிற கருடன் இந்த 500 வருஷம் கழித்து, மொத்தம் 1000 வருஷங்கள் கர்ப்பவாசம் கழித்து அவர் ஜனித்தார், அவர் பிறந்தார். பட்சிகளுக்கு ராஜாவாகி அந்த கருடன் பிறந்தவுடன் பசியை அடைந்து, பசியை ரொம்ப பசிக்குது அப்படின்னு தான் புசிக்கத்தக்க பிரம்மா தனக்கு விதித்திருக்கும் அன்னத்தை சம்பாதிப்பதற்காக வினத்தையை விட்டு ஆகாசத்திற்கு போனார். பிறந்த உடனே அது ரொம்ப பசிக்குது அப்படின்னு, நமக்கு என்ன ஆகாரம் பிரம்மா நியமிச்சிருக்காரு அப்படின்னு யோசித்து, அது என்ன ஆகாரம் சாப்பிட்டா நமக்கு பசி அடங்கும் அப்படின்னு அவர் ஆகாசத்தை நோக்கி பறக்கிறாரு. அப்படின்றதோட இந்த ஆஸ்திக பருவத்தில் முதல் 18 பருவால முதல் ஆதி பருவம், ஆதி பருவத்தில் உள்ளே இருக்கிற ஆஸ்திக பருவத்தில் 17வது அத்தியாயத்தில் அதை சொல்லி முடிக்கிறாரு. இதுக்கு இடையில் அமிர்தத்தை கடைகிறத பற்றி வருது. இப்போது எப்படி கத்ருகிட்ட இவங்க அடிமையாகிறாங்க அப்படின்ற கதையை சொல்கிறாரு. இவங்க வினத்தையும் கத்ருவும் ரெண்டு பேரும் சகோதரிகள். இருவரும் குளிக்க போகும்போது கரையில், குளக்கரையில் இருக்கும் போது வானத்தில் உச்சை சிரவஸ் அப்படின்னும் குதிரை தெரியுது. இந்த உச்சை சிரவஸ் அப்படின்ற குதிரை ரொம்ப வெளுத்த குதிரை, எல்லா குதிரைகளை விட சிறந்தது, ரொம்ப சிறந்தது, சிரேஷ்டமானது இந்த உச்சை சிரவஸ் அப்படின்ற குதிரை. இந்த உச்சை சிரவஸ் குதிரை, இந்த குதிரையை வச்சு தான் இவங்க பந்தயம் கட்டுவாங்க, பெட்டு கட்டுவாங்க. இங்கே ரெண்டு பேரும் பேசும் பொழுது இந்த குதிரை ரொம்ப வெளுத்த குதிரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கத்ரு சொல்லும், அப்படி இல்லை இல்லை, வெளுத்த குதிரை தான், ஆனால் வால் மட்டும் கருப்பு அப்படிப்பாங்க. இங்கே ரெண்டு பேரும் பேசும் பொழுது ரெண்டு பேரும் தான் சொல்கிற முடிவில், நான் சொல்கிறத தான் சரி, நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற போல் ரொம்ப உறுதியாகவே இருப்பாங்க. அப்போது யார் சொல்கிறது தப்போ, யார் இதை போட்டியில் ஜெயிக்கிறாங்களோ, யார் சொல்கிறது உண்மையோ, தோற்றவர்கள் அவங்க ஜெயிச்சுக்கிட்ட அடிமையாக இருக்க வேண்டிய கடவுது. யார் தோற்று போகிறாங்களோ, யார் ஜெயிக்கிறாங்களோ, இவ்வளோ எனக்கு பணம் தரணும், 500 ரூபா பெட்டு 100 ரூபா பெட்டு அப்படின்ற போல் இல்லாமல், யார் சொல்கிறது தப்போ அவங்க ஜெயிச்சுங்க கிட்ட வெற்றி பெற்றவர்கள்கிட்ட அடிமையாக இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி ஒரு பந்தயம் போடுறாங்க. இந்த உச்சை சிரவஸ் அப்படின்ற குதிரை, இந்த குதிரையை பற்றி சொல்லும்போது இந்த குதிரை எங்கேருந்து வந்துச்சு, என்ன வந்துச்சு அப்படின்றதுக்காக இந்த குதிரையோட கதையை சொல்கிறாரு. இந்த குதிரை எங்கேருந்து வந்தது அப்படிங்கும்போது, அமிர்தம் கடையும் பொழுது பார்க்கடலேருந்து வந்தது. இந்த கதையை வியாசர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அமிர்தம் கடையிற கதை மட்டும் திருப்பி போகுது, அது ரொம்ப பெரிய நீண்டதாக போகுது, அது சுருக்கமாக பார்த்துக்கலாம். எல்லாம் ஏற்கனவே தெரியும். அமிர்தம் கடையிறதுக்காக மந்திரமலையை மத்தாக வச்சு, வாசுகியை கயிறாக வச்சு, பகவானே கூர்மமாக ஆமையாக அவதாரம் பண்ணி அந்த மலையை தாங்கி, அசுரர்கள் அந்த வாசுகின்ற பாம்புக்கு தலை பக்கத்துலேயும், தேவர்கள் வால் பக்கத்துலேயும் இருந்து கடைஞ்சி, மிக உயர்ந்த மூலிகைகள் எல்லாமே போட்டு கடையும் பொழுது, அதில் முதல்ல ஆலகால விஷயம் வந்தது, அதை பரமசிவனார் நினச்சி இதுங்கும் பொழுது அவர் வந்து அந்த விஷத்தை தன் தொண்டையிலே அடக்கி நீலகண்டு நின்று பேர் வாங்கினது. அதுக்கடுத்தது கடையை கடையை ஒவ்வொன்றா வந்தது. அதில் பாரிஜாதம் வந்தது, அமிர்தம் வந்தது, மகாலட்சுமி தாயார் வந்தது, கௌஸ்துபமணி வந்தது, ஐராவதம் யானை வந்தது. அந்த இதில் வரும்போது இந்த உச்சை சிரவஸ் அப்படின்ற குதிரையும் அந்த பார்க்கடலை கடையும் போது வெளிவந்தது.
அதில் கடைசியாக அமிர்தம் வந்தது. அமிர்தத்தை அசுரர்கள் எடுத்துகிட்டு ஓடினாங்க. அப்படி ஓடும்பொழுது பகவான் ஸ்ரீமன் நாராயணனே மோகினியாக அவதாரம் பண்ணி அந்த அமிர்தத்தை வாங்கினது. நானே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நான் பரிமாறுறேன், நானே பிரித்து கொடுக்குறேன், ரெண்டு பேரும் வரிசையாக உட்காருங்கன்னு உட்கார வச்சது. இதில் உட்கார வச்சு இருக்கும்பொழுது ஒரு அசுரன் வந்து தேவர்கள் கோஷியில் வந்து பூந்து அமிர்தத்தை வாங்கி குடிச்சிட்டான். அப்படி குடிக்கும்போது அவனை சுதர்சன பகவானாலே உடலை இரண்டு பாகமாக, தலை ஒரு பாகமாக, உடல் ஒரு பாகமாக அவர் துண்டாக்குனது. அவன் ராகு கேதுவா அல கிரகங்களாக அவனை சுத்த விட்டது. அதுக்கடுத்தது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய சண்டை வந்தது அமிர்தத்தை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. அந்த அமிர்தத்தை ஏமாற்றும் போது அதுக்கு சகாயமாக பகவான் போர்க்களத்தில் இறங்கினது. சுதர்சன பகவானோட பராக்கிரமங்கள் இதெல்லாம் ரொம்ப பறக்க ரொம்ப பெரிய சரித்திரமாக சொல்லியிருக்காரு. இதோட இந்த குதிரை வந்ததுக்கான காரணம் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை சொல்ல போனால் கருடாழ்வரோட சரித்திரம் இடையில் தடைப்பட்டு போயிடும். அதனால் அந்த குதிரை எப்படி வந்தது அப்படின்னா, பார்க்கடலை கடையும் பொழுது அந்த பார்க்கடலில் உதித்த பல உன்னதமான பொக்கிஷமான பொருள்கள், அதிலேருந்து ஒன்று இந்த உச்சை சிரவஸ் அப்படின்ற அந்த குதிரை. அழகு உள்ளதும் உப்பு உயர்வு அற்ற சக்தி உள்ளதுமாகி அந்த உச்சை சிரவஸ் குதிரை உண்டாவதற்கு காரணமான அமிர்த மதனம் பார்க்கடல் கடைஞ்சது. இது எல்லாத்தையும் அப்பொழுது அந்த உச்சை சிரவஸ் எனும் குதிரையை பார்த்தவுடன் கத்ரு வினத்தையை பார்த்து, இப்போது அந்த குதிரையை வச்சு தான் இவங்க ரெண்டு பேரும் பெட்டு கட்டுறாங்க, இதில் யார் தோக்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறவங்கக்கிட்ட அடிமையாக இருக்கிறது வாழ்நாள் வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டு கட்டுறாங்க. அதில் பார்த்த அந்த உச்சை சிரவஸ் குதிரையை பார்த்தவுடன் கத்ரு வினத்தையை பார்த்து, பிரியமானவளே, உச்சை சிரவஸ் என்ன வர்ணம், உடனே சொல் என்று கேட்டார். அந்த வினத்தை, அழகானவளே, அந்த உச்சை சிரவசம் நின்று வெண்மையானது, நீதான் என்ன நினைக்கிறாய், நீயும் அதனுடனே வர்ணத்தை சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வானத்தில் ஒரு சில நேரங்களில் இப்போ எப்படி நம்ம வானத்தில் ஏரோப்ளைன் போகுதோ அதை போல் சில நேரங்களில் அது வளம் வரும் போகும், அந்த மாதிரி அவங்க இருக்கிற லோகத்தில் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது வானத்தில் பார்த்துட்டு கேட்குறாங்க. விஷயத்திற்கு வா, பந்தயம் போடுவோம் என்று சொன்னால் கத்ரு, வெண்மையான புன்னகையுடையவளே, அந்த குதிரையின் வால் கருப்பென்று நினைக்கிறேன். இதில் வினத்தை வந்து குதிரை முழுக்க வெள்ள அப்படின்னுறாங்க. கத்ரு வந்து வெண்மைதான், அந்த குதிரையின் வால் கருப்பென்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்மில் தோற்றவள் ஜெயித்தவளுக்கு அடிமையாகவதே இந்த பந்தயம் அப்படின்னு ஒரு பந்தயம் போடுறாங்க, ஒரு பெட்டு கட்டிக்கிறாங்க. இப்படி இருவரும் ஒருவருக்கொருவர் அடிமையாக இருப்பது பந்தயம் போட்டுக்கொண்டு நாளைய தினம் அந்த குதிரையை போய் பார்ப்போம், நாளைய நாள் அந்த குதிரை வானத்தில் வளரும், அப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு என்று தம் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனாட்டி கத்ரு என்ன சொல்கிறாங்க, கத்ரு என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, வஞ்சக செய்ய நினைத்தால் கத்ரு இப்படியாவது ஏமாற்றி ஜெபிச்சிடணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. கத்ரு வந்து, நான் அடிமையாகாமல் இருக்கும்படி நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு தன்னோட பாம்புகளுக்கு ஆணையிடுறாங்க. கருப்பு நிறமாக இருக்க நீல நிறமாக இருக்க பாம்புகளை அந்த குதிரையோட வாளை போய் சுத்திக்கோங்க என்று கட்டளையிடுறாங்க. அவள் தான் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாத சர்ப்பங்களை பார்த்து அம்மா கட்டளையிடுறாங்க, போய் அதோட வாழை போய் சுற்றிக்குவோங்க, தூரத்தில் ஆகாயத்துலேருந்து போய் பார்க்கும்போது வாழை கருப்பாக தெரியும், கீழேருந்து நாங்கள் பூமியிலேருந்து பார்க்கும்போது வாழில் வேறு ஏதாவது சுற்றி இருக்கான்னு தெரியாது, கருப்பாக தான் தெரியும், நான் ஜெபிச்சிடுவேன், வினத்தை எனக்கு அடிமையாகி விடுவாள், அதனால் எனக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி தாய் கட்டளையிடுறாங்க. நான் தோத்துட்டுனா நான் என்னாலலாம் வாழ்நாள் ஃபுல்லாக அவளுக்கு அடிமையாக இருக்க முடியாது. இதை சொன்ன உடனே சர்ப்பங்கள்லாம் ஏற்றுக்கல, பாம்புகள்லாம் தர்மபுத்தியோடு நேர்மையாக இருந்திருக்காங்க, தன் தாய் தவறு செஞ்சாலும் தவறுன்னு சொல்லி ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அது தான் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாத பாம்புகளை பார்த்து புத்திமானாகிய ஜனமேஜயன் பாண்டவ வம்சத்து ராஜ ரிஷியாகிய சர்ப்பயாகம் நடக்கும் பொழுது அக்னி உங்களை தின்பான் என்று சபித்தார். இப்போது அந்த பாம்புகளை போய் நீ அந்த குதிரையோட வாழை சுற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானாக முடியாதுமா, அதெல்லாம் தப்பு பாவம், இப்படிலாம் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு தான் செய்ய மாட்டேன்னு பதில் சொன்ன பாம்புகளை, ஏற்றுக்க மாட்டேன்ன பாம்புகளை பெற்ற தாய்
சபிச்சாங்க, சாபம் கொடுத்தாங்க. ஒரு காலத்தில் பாண்டவர்களோட வம்சத்தில் வந்த ஜனமேஜயன் அப்படின்ற ராஜா சர்ப்ப யாகம் செய்வான், அந்த யாகத்தில் உளுந்து நெருப்பில் உளுந்து நீங்களாம் இறப்பீங்க, உங்களை நான் சபிக்கிறேன் அப்படின்னு சாபத்தை கொடுத்தது தாயே கத்துருவே சாபத்தை கொடுத்தாங்க. இவ்வாறு விதிவசமாக கத்துரு மிரட்டி கத்துரு மிக கொடிய சாபம் கொடுத்ததை பிரம்மதேவரே நேரே கேட்டு சர்ப்பங்கள் அதிகமாக இருப்பதை கண்டு ஜனங்களின் நன்மைக்காக கத்துரு சொன்னதை தேவர் கூட்டங்கள் எல்லாரும் ஆமோதித்து இந்த சர்ப்பங்கள் கொடிய விஷம் உள்ளவை, மிக்க பலம் உள்ளவை, கொடிய விஷத்தினால் பிறரை பிடிப்பதற்காகவே சஞ்சரிக்கின்றன. அந்த சர்ப்பங்களுக்கு தாய் செய்தது ஜனங்களுடைய க்ஷேமத்திற்கு தகுதியானது, பிராண நாச பரியந்தமான தண்டனை தெய்வத்தினாலேயே விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அவங்களாம் பிரம்மதேவர்கிட்ட போய் இந்த பாம்புகள்லாம் போய் பிரம்மதேவர்கிட்ட போய் முறையிடுறாங்க, நியாயத்தை சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட கூட்டம், உங்களோட பாம்புகளோட தொகை பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, விஷம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது, தெரியாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்க உடனே இறந்துடுறாங்க. ஜனங்களோட நன்மைக்காகவே பகவானே இந்த மாதிரி ஒரு அனுமதிச்சிருக்காரு, இல்லைன்னா உங்கள் அம்மாவால் அப்படி சாபம் கொடுத்துருக்க முடியாது. பிரம்மதேவர் இவ்வாறு சொல்லி சமாதானம் எடுத்துறாரு. ராமணசிரேஷ்டரே, இவ்வாறு நாகங்கள் கத்ருவின் சாபத்திற்கு சபிக்கப்பட்டுள்ளது. அவள் சாபத்துக்கு பயந்து கார்கோடகன் மிகுந்த அன்புடன் மாதாவாகிய கத்ருவை பார்த்து, நான் மயி நிறமான வால்மயிராகி உயர்ந்த குதிரையாகிய உச்சை சிரவசை வந்தடைந்து அதனிடம் மயி நிறமான வால்மயிராகி காண்பிக்கப் போகிறேன். அதில் இருந்த சில பாம்புகள் இருக்கிற இடத்த விட்டு வெளியே ஓடி போச்சு, அம்மாவோடு இருக்க மாட்டேன்னு வந்து வெளியே போடுச்சு. அப்படி நேர்மையாக பாம்புகள்லாம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதில் ஒரே ஒரு பாம்பாக இருந்த கார்கோடகன் மட்டும் அம்மாவுக்கு சொன்ன பேச்சை கா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த உச்சை சிரவசை அப்படின்ற குதிரையோட வாழை போய் நான் சுற்றி கொள்கிறேன் என்று சொல்ல, கீர்த்தி பெற்ற கத்ரு அப்படியே அகற்றும் என்று தன் புத்திரனுக்கு மறுமொழி சொன்னார். இப்போது பாம்புகளுக்கு பஞ்சகமாக ஜெயிக்கிறதுக்காக உத்தரவிட்டு அதில் பல பாம்புகள் செய்ய மாட்டேன்னு ஓடிட்டாங்க, பிரம்மாவிட்ட போய் முறையிட்டாங்க. கடைசியாக கார்கோடகன் அப்படின்ற சர்ப்பம் மட்டிலையும் ஒத்துக்கிட்டு போனது. இரவு முடிந்ததும் விடியல் பொழுது சூரியோதயம் ஆன பின் அடிமையாக இருக்க போவது யார், பந்தயம் செய்து கொண்ட அந்த சகோதரிகள் கத்ரு விநாத இருவரும் உச்சை சிரவஸ் என்னும் குதிரையை சமீபத்தில் பார்ப்பதற்காக கரையில் உள்ள காடுகளில் அலங்கரிக்கப்பட்ட சமுத்திரத்தின் கரைக்கு உச்சை சிரவஸ்வர கரைக்கு பக்கமாக போய் சேர்றாங்க. இங்கே ரெண்டு பேரும் ராத்திரி இரவு ஃபுல்லாக யார், வினத்தை குதிரை உண்மையிலே வெண்மை நிறந்தான், வாழும் வெண்மை தான், கத்ரு தனக்கு அடிமை அப்படின்னு தனக்கு தான் அடிமையாக போகிறாக்கா அப்படின்னு கனவு கண்டுருக்காங்க. அதே போல் பாம்புகளை குழந்தைகளாக பற்றி அந்த கத்ரு அந்த குதிரை வெண்மை நிறன்னு தெரியும், நான் என்னோடய குழந்தைங்களாக இருக்கிற பாம்புகளை அனுப்பி அதோட வாழை கருப்பு நிறமாக இருக்கிற பாம்புகளை அனுப்பி வாழை நான் சுற்றிக்க சொல்லுவேன், தூரத்தில் வந்து பார்க்கும்போது குதிரை வெள்ளையாக இருக்கும், வால் கருப்பாக இருக்கும், எப்படியும் வினத்தை நமக்கு அடிமை ஆக போகிறா அப்படின்னு ஆளாளுக்கு எப்படியும் நாம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் காலையில் எழுந்திரிச்சு ரெண்டு பேரும் அந்த குளக்கரைக்கு போகிறாங்க. பிறகு அடுத்த நாளில் அப்படி அவங்க அங்கே போகும்போது மறுபடியும் ஒரு தடவை அவங்க திரும்ப பேசிக்கிறாங்க, நிச்சயத்துக்கிறாங்க, என்னென்னா கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறாங்க. நம்ம பழைய எப்படி பேசுகிற மாதிரி பெட்டு பெட்டு தானே இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லி, ஆமாம் நான் சொல்கிறேன் அது உண்மையாக குதிரை வெள்ளை தான் அப்படின்னு வினத்தையும், இல்லை இல்லை நான் சொல்கிறேன் வெள்ளை தான் வால் கருப்பு, இதில் பெட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் நிற்கிறாங்க. அப்போ அந்த குதிரை வருது, அந்த குதிரையை போய் சேர்ந்தார்கள். அவ்விருவரும் அந்த குதிரையை பார்க்குறாங்க. அந்த குதிரை பௌர்ணமி நிலவு போல் வெண்மையானதும் வால் கருத்துள்ளதும் அப்படி காணப்பட்டுச்சு, கருத்துள்ளதுமாக காணப்பட்டது. மிகுந்த வேகம் உள்ளதுமாக அந்த உயர்ந்த குதிரையை கண்டார்கள். வால் இருக்கிற முடிகள் மிகவும் கருப்பாக இருப்பதைக் கண்டு துக்கக்குழியோடு உடைய வினத்தையை கத்ருவானவள் அடிமையாக்க நியமித்தாள். அதை பார்த்தோன்னே வினத்தைக்கு வால் வெள்ளையாக தான் இருந்துச்சு, எப்படி கருப்பாச்சு அப்படின்னு தெரியலையே, நாம் போட்டியில் தோத்துட்டுமே என்ன பண்ணுறது, இவங்களுக்கு அடிமையாகிட்டுமே அப்படின்னு சொல்லி விஷமப்பட்டால்
அவரோட முகமலர்ச்சியெல்லாம் வாடி துக்கத்துக்கு ஆளானார். துக்கத்தில் இருக்கிற இனத்தையை பார்த்து அடிமையாக இருக்க கடவாய், நீ எனக்கு இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லாக அடிமை தான், நான் சொல்கிறத கேளு, எனக்கு கை வேலைகளை செய், என்னை சுமந்துட்டு போ, குழந்தைங்களை சுமந்துட்டு போ அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த அடிமையை விட இன்னும் அதிகப்படியாக கஷ்டப்படுத்தினாங்க. கத்ரு அடிமையாக்கி பல வித துன்பப்படுத்தினால் வினத்தையும் துன்பப்பட்டுக்கிட்டே வாழ்ந்தாங்க. முன்னத்தில் போன அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் இந்த மாதிரி முட்டையை உடைச்சாங்க. அப்புறம் 500 வருஷங்களாச்சு கருடன் பிறந்தார், அவர் பசிக்குதுன்னு சொல்லி ஆகாயத்தில் பறந்தார் அப்படின்னு சொல்லி வியாசர் சொல்லியிருந்தார் இல்லைங்களா. அது அப்படியே முடிஞ்சிருச்சு. அது எப்படி முடிஞ்சிதுன்னா, இப்போ தான் அடிமைத்தனம் ஆரம்பிக்குது, இதுலேருந்து 500 வருஷம். எப்போது முதல் முட்டையை உடைச்சதுலேருந்து இந்த சாபம் கொடுத்தாங்க, அது உடனே நடந்தது. 500 வருஷம் கழித்து கருடன் பிறந்தாருன்னு சொல்லி முதல்ல அதுக்கு முன்னாடி அத்தியாயத்தில் வியாசர் சொல்லிட்டார். இந்த நடுவில் நடந்த விஷயத்தை சொல்லலை. இப்படி 500 வருஷம் துக்கப்பட்டே கடந்தாங்க. அவங்களுக்கு வேலை செஞ்சே அடிமை வாழ்க்கையே வாழ்ந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டாங்க. இந்த 500 வருட காலம் அடிமைத்தனம் முடிகிற காலத்தில் கருடாழ்வாரும் வளர்ச்சி அடைஞ்சு முட்டையை உடைச்சி குறித்த காலம் வந்தபொழுது சிறந்த தேஜஸுடைய கருடரும் தாயார் இல்லாமலேயே முட்டையை உடைத்து கொண்டு பிறந்தார். கருடர் அவதரிச்சிட்டார், தாயார் இல்லாமல் தானே அவதரித்தார். இதுக்கு மேலே கருடர் பற்றின பல சுவாரஸ்யமான அவரோட மகிமைகள் பற்றின விஷயங்கள் எல்லாம் வரும்போது சிறப்பாக இருக்கும். கேட்குறவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது, எல்லா விதமான மங்களத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த கருடர் பிறந்தவொடனே அவர் எப்படி இருந்தார்னா, சிறந்த உற்சாகமும் பலமுள்ளவராகவும் பயங்கர உற்சாகம். அவரை பார்த்தாவோ அவரோட கதையை கேட்டாவே நமக்கே உற்சாகம் வரும். சோம்பேறித்தனம் இல்லாமல் மிகுந்த உற்சாகமுடையவராகவும் பலமுள்ளவராகவும் தம் ஒளியால் எல்லா திசைகளையும் பிரகாசிக்க செய்பவரும். அவரோட தேஜசாலையே எல்லா திசைகளுமே ஒளி பெறுது. அப்படி நினைத்தபடி ரூபம் எடுப்பவரும், நினைத்தபடி நினைத்த ரூபம் எடுக்கக்கூடியவரும், நினைத்தபடி போகின்றவரும், நினைத்தபடி நினைத்த திசையில் பயணிக்கக்கூடியவர். வடக்கு கிழக்கு மேற்கு இதுன்னு எந்த பக்கமும் அவரால் போக முடியாதுன்னு இல்லை, எந்த ரூபமும் எடுக்க முடியாதுன்னு இல்லை, எல்லாமே அவரால் முடியும். நினைத்தபடி சக்தி எடுத்துக்கொள்பவரும், நினைச்ச உருவம் நினைத்த சக்தியும் எடுத்துக்கொள்ளக்கூடியவரும், ஜொலிக்கின்ற நெருப்பு போன்ற பிரகாசிப்பவரும், மின்னல் போன்ற சிவந்த கண்களை உடையவரும். நெருப்பு போல பிரகாசிக்கிறாரு, பிறகு மின்னல் மின்னி பிரகாசிக்கும் போது சிவந்த கண்கள் எப்படி இருக்குமோ அந்த போல சிவந்த கண்களை உடையவரும், பிரளயாக்னிக்கு ஒப்பானவரும். பிரளயாக்னிங்கிறது இந்த சிருஷ்டி காலம் முடியும் பொழுது அழிக்கும் பொழுது உலகமே நெருப்பால் சொல்லப்படும். அந்த நெருப்பு ரொம்ப பயங்கரமான நெருப்பாக சொல்கிறாங்க. அந்த நெருப்புக்கு இணையானவர் பெரிய சரீரத்துடையன் விருத்தி அடைந்த அந்த பக்ஷியாகிய கருடன் மிகப்பெரிய சரீரத்தை எடுத்துக்கிட்டே போகிறாரு. அவரோட அவதரித்த உடனே பயங்கர சப்தத்துடனும், அவரோட உருவம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது, சப்தமும் பயங்கரமாக இருக்குது. இரண்டாவது வடவாக்னி போலே, இந்த வடவாக்னிங்கிறது மேலே சொன்ன மாதிரி அந்த பிரளய காலத்தில் வர அக்னி போல் சொல்லுவாங்க, அதை போல் உக்ரமாகவும் அப்படியே பறந்து ஆகாயத்துக்கு சத்தம் போட்டுக்கிட்டு சென்றார். அவரை பார்த்து தேவர்களும் அக்னியை சரணமடைந்தார்கள். பூமியில் இருக்க நம்மளை போல் மனுஷர்கள் இல்லை, சொர்க்கத்தில் இருக்கிற தேவர்களே அக்னி பகவான்கிட்ட போய், அக்னி பகவானே நீ ஏன் உன்னோட உருவத்தை உன்னோட வெப்பத்தை அதிகப்படுத்திக்கிட்ட, எங்களால் பார்க்க முடியல, உன்னோட தேஜஸோ வெப்பமோ எங்களுக்கு தகிக்குது, நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ பழைய நிலைமைக்கே வா அப்படின்னு சொல்லி அக்னிகிட்ட போய் கேட்குறாங்க. அக்னி சொல்கிறாரு, அது நான் இல்லை, பூமியில் கருடன் அப்படின்றவர் அவதரிச்சிருக்கார் பகவானே, அவரோட தேஜஸ் வெளிச்சந்தான் இந்த அளவுக்கு நம்மளை போட்டு தாக்குது, அது நான் இல்லை அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கு கருடன் பிறந்த விஷயத்தை சொல்கிறாரு. இவன் சிறந்த பலமுள்ள கருடன், தேஜஸ்கள் எனக்கு ஒப்பானவன், அக்னிக்கு ஒப்பான தேஜஸை உடையவன், பிறக்கும் பொழுதே மிக சிறந்த தேஜஸ் உள்ளவனாகவே பிறந்தான். இவன் அவதரிக்கும் பொழுதே தேஜஸ் உடையவனாகவே அவதரித்தான். வினதைக்கு ஆனந்தத்தை விருத்தி செய்கின்றவன், வினதைக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன், இந்த ஒளியின் மிகுதியை கண்டு உங்களுக்கு பிரம்மம் உண்டாகிற்று,
இந்த ஒளியோட மிகுதியும் வெப்பத்தையும் கண்டு உங்களுக்கு பிரம்மம் பிடிச்சி போச்சு, யாரால என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நீங்கள் நேரம் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இவன் நாகங்களுக்கு நாசத்தை உண்டு பண்ணக்கூடியவன், கஷ்யபருடைய புத்திரன், மகாபலசாலி, தேவர்களுக்கு நன்மை செய்வதிலேயே பிரவர்த்தித்தவன், அதுக்காகவே அவதரித்தவன், அசுரர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் மட்டுமே இவன் விரோதி, இவன் விஷயத்தில் எவ்விதத்திலும் நீங்கள் பயப்பட வேண்டாம், கருடனோட தேஜஸோ வெப்பமோ உங்களை தாக்குதுன்னு சொல்லி பயப்படாதீங்க, இவன் தேவர்களுக்கும் சத்துவகுணம் நிறைந்தவர்களுக்கு மட்டுமே இவன் சிறந்த நண்பன், அசுர ராட்சசர்களுக்கு மட்டுமே இவன் விரோதி, அவங்க தான் இவனை பார்த்து பயப்படணும், தேவர்களாகிய நீங்கள் இந்த கருடனை பார்த்து நம்ம எதுக்கும் பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி கருடன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். அக்னியால் இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த தேவர்களும் ரிஷிகளும், தேவர்கள் மட்டும் இல்லை ரிஷிகளும் கூட போகிறாங்க. ரிஷி கூட்டங்களுடன் கருடன் இருக்கின்ற இடத்திற்கு சென்று தூரமாக நிற்கிறாங்க. ஏன்னா அவரோட தேஜஸ் வெப்பந்தான் ரொம்ப போட்டு தகிக்குதே, தாங்க முடியலையே, தூரமாக நின்று கருடனை பார்த்து ஸ்துதிக்கிறாங்க. இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம், இந்த கருடனை பார்த்து ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரம். அந்த ரிஷிகள் எல்லாம் சொல்கிறாங்க, தேவர்களும் சேர்ந்து ரிஷிகளோடு சேர்ந்து கருட பகவானை பார்த்து கருடால்வார வழிபடுறாங்க, ஸ்துதிக்கிறாங்க. நீ ரிஷி, கருட பகவானே நீ தான் ரிஷி, நீ தான் உண்மையான புலன்களை அடக்கணவே, நீ தான் ரிஷிகேசன், நீ தான் ரிஷி, நீ மகாமகிமை உள்ளவன், பெருமைக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல இது, அத்தனை வார்த்தையும் கருட பகவானுக்கு இயல்பாகவே உண்டு, அவர் அந்த மகிமைகள் உடையவர். இந்த ரிஷின்ற இதால் வணங்கும்பொழுது நம்மளோட புலன்களை மனசை கட்டுப்படுத்தி நம்மளை நல்வழியில் ஈடுபடுத்தக்கூடியவர், மகாமகிமை உள்ளவன். அதே போல் நம்மளுக்கும் பல பல மகிமைகள் அனுகிரகங்கள் பண்ணக்கூடியவர், மகாமகிமை உள்ளவன். நீ தேவனாகிய பக்ஷிராஜன், நீ நித்திய சூரிய வைகுண்டத்தில் வாழக்கூடிய பக்ஷிராஜன், நீ பிரபு, நீயே எங்களுக்கு எல்லாத்துக்கும் எஜமானன், சத்ருகளுக்கு தாபம் உண்டு பண்ணக்கூடியவன், சத்ருகளுக்கு பயத்தையும் அழிவையும் உண்டு பண்ணக்கூடியவன், நீ சூரியன், நீயே சூரியன், சூரியன் சூரியன் இல்லை, நீ தான் உண்மையான சூரியன், சூரியனுக்கே நீ தான் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன், சூரியனுக்கு சக்தியை அளிக்கக்கூடியவன் நீயே, நீ உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவன், நீ வைகுண்ட லோகத்தில் இருப்பவன், எல்லாத்த விட சக்தியாலோ பலத்தாலையோ தேஜசாலையோ கருணையாலையோ எல்லாத்த விட ஒருபடி உசந்தவனே, நீ பிரஜைகளை காப்பவன், நீ தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையுமே காக்கக்கூடியவன், நீயே பரமாத்மா, நீயே இந்திரன், நீயே தேவர்களுக்கெல்லாம் தலைவன், நீ ஹயக்ரீவன் என்னும் விஷ்ணுவின் அவதாரம், நீயே ஹயக்ரீவனாக அவதரித்தாய், நீயே சிவன், நீயே உலகத்துக்கெல்லாம் ஒரே ஈஸ்வரன், நீ பிரபஞ்சத்துக்கு முகம் போல முதன்மையான பிரம்மா, பிரம்மா பிரபஞ்சத்தை படைக்கும் போது, பகவான் படைக்கும் போது முதல்ல பிரம்மாவை படைக்கிறாரு, பிரம்மாவை போல நீ தான் முதன்மையானவன், பிரம்மாவுக்கு அந்தரியாமையாக இருந்து நீ தான் பண்ணுறவன், நீ பிராமணன், நீயே சிறந்த பிராமணன், நீயே அக்னி, நீயே வாயு, நீதான் தாத்தா விதாத்தாவும் ஆகிய இரண்டு தேவர்களும் நீயே, நீ தேவசிரேஷ்டர்களாகிய விஷ்ணு, தேவர்களுக்குள்ள நீதான் விஷ்ணு, நீ மகான், நீதான் மிகச்சிறந்த மகான்னு சொல்ல முடியல, நீதான் மகான், நீ எப்பொழுதும் சத்துருக்களை தோற்கச் செய்பவன், எதிரிகளுக்கு தோல்வியை கொடுக்கக்கூடியவன், நீ அமிர்தம், நீயே அமிர்தம், நீ பெரிய கீர்த்தி, நீயே மிகச்சிறந்த யசஸ்ஸுடையவன், மிகப்பெரிய புகழே உடையவர், நீ பேரொளி, நீயே மிகப்பெரிய தேஜஸானவர், நீ யாவருக்கும் பிரியமான வஸ்து, எல்லோருக்கும் மிகச்சிறந்தவர், பிரியமானவர், இஷ்டமானவர் நீயே, கருட பகவானே கருடாழ்வர், நீ தான் எங்களுக்கு எல்லாமே ரட்சிக்கணும், நீ தான் எங்களுக்கு பாதுகாப்பு, நீதான் எப்பொழுதும் எங்களுக்கு கதி, உன்னோட திருவடியே எங்களுக்கு கதி, எங்களுக்கு வேற எந்த கதியும் இல்லை, உன்னை விட்டால் எங்களுக்கு வேற பாக்கியமே இல்லை, உன்னால் கருட ஆழ்வாரே, உன்னால் எங்களுக்கு பயம் வருவது எது, உன்னால் எங்களுக்கு எதுக்கு பயம் வரப்போகுது, அழியாத கீர்த்தி உடையவனே, அழியாத புகழ் உடையவனே, நீ பலம் என்னும் அலைகள் நிறைந்த கடல், பலம் எப்படி கடலில் அலை ஒன்றுன்னா வந்துட்டே இருக்கோ எண்ணிக்கையில் அடங்காமல், அதுபோல் உன்னோட பலம் வளர்ந்து கொண்டே குறைவில்லாமல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, எதையும் சாதிக்க வல்லவன், அந்த பக்தர்களுக்கு எதையுமே சாதித்து கொடுக்கவன், சாதித்து கொடுக்கக்கூடியவன், தாழாத
சுபாவம் உள்ளவன், எந்த இடத்திலும் தன்னோட திருவடியில சரணமடைஞ்சவங்கள கைவிடாதவன், எல்லாம் நிறைந்தவன், உன்கிட்ட இல்லாததுன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே நிறைந்தவன், வருவதும் சென்றதுமாக அனைத்தும் உன்னிடமிருந்தே உருவாகின்றன, உலகத்தில் சிருஷ்டிக்கிறது அழிகிறது அப்படின்னு சொல்ற எல்லாமே உன்னிடமிருந்தே உருவாகிறது, நீ மேலானவன், எல்லாத்த விட உயர்ந்தவன், இவங்களை சேவிக்கிறவங்களையும் வழங்குறவங்களையும் உயர்த்தக்கூடியவன், சூரியனை போல் கிரணங்களால் இந்த ஜங்கம ஸ்தாவரங்கள் அனைத்தையும் பிரகாசிக்க செய்கின்றவன், பிரகாசிக்க செய்வன், உன்னோட ஒளியாலேயே அவங்களை வாழ வைக்கக்கூடியவர், சூரியனுடைய ஒளியை மறைத்து விடுகின்றாய், சின்ன டார்ச் லைட் வச்சுருக்கேன்னா பகல் டைமில் அந்த டார்ச் அடித்தா வெளிச்சம் சூரியனோடு எப்படி இணையெல்லாம் போகுமோ அதை போல் சூரியன் ஒளி இழந்தவனாக ஆகின்றான், நீயே அடிக்கடி முடிவை செய்கின்றவன், நீ தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடியவன், இந்த நித்தியா அனித்தியங்கள் யாவும் நீயே, இந்த அண்ட சராசரங்கள்லாம் உன்னோட திருமணியே, அக்னியை போன்ற பிரகாசம் உள்ளவனே, சூரியன் கோபித்து கொண்டால் பிரஜைகளை எவ்வாறு தகிப்பானோ, சூரியன் கோபித்து கொண்டால் உலகத்தில் இருக்கிற பிரஜைகளை எவ்வாறு தகிப்பானோ அவ்வாறு தகிக்கின்றாய், உன்னோட உடம்புல இருக்கக்கூடிய தேஜஸ்ஸு வெப்பமோ எங்களை ரொம்ப தகிக்குது, தாங்க முடியல, யுகங்கள் திரும்புவதையும் முடிவதற்கும் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு ஜொலிக்கின்ற பிரளயாக்னி போன்ற பயங்கர ரூபமாக இருக்கின்றாய், இந்த யுகம் கலியுகம் முடிஞ்சு அடுத்தது கிருதயுகம் ஆரம்பிக்கும் போது, இல்லை பிரம்மாவோட ஒரு பகல் பொழுது முடிஞ்சு அதுக்கு அடுத்தது பிரளயம் வரும் பொழுது இந்த உலகங்கள் எல்லாம் எப்படி அக்னியால் பகவான் தகிக்கின்றாரோ அதை போல் நீ எங்களை தகிக்கின்ற, எங்களால் தாங்க முடியலை, மகா சக்தி உள்ளவனும் அக்னியை போன்ற பிரகாசம் உள்ளவனும் மேகத்திலெல்லாம் பிரகாசிக்கின்ற மின்னலை போன்றவனும் இருளை அழிப்பவனும் எல்லாவற்றிலும் மேம்பட்டவனும் வரத்தை கொடுப்பவனும் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வளர்விக்கக்கூடியவனும் ஜெயிக்க முடியாத பராக்கிரமும் உள்ளவனும் யாராலையுமே ஜெயிக்க முடியாத பராக்கிரமம் உள்ளவனும், இது பின்னாடி வரப்போகுது, யாரால தேவர்கள் மனுஷர்கள் ராட்சசர்கள் இல்லை, பகவானாலேயே ஜெபிக்க முடியாதவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவருக்கு ரிஷிகள்லாம் கொடுத்துருப்பாங்க, மிகுந்த பலம் உள்ளவனும் பக்ஷி ராஜாவாகிய கருடனே உன்னிடம் வந்து நாங்கள் சரணாகதி செய்கின்றோம், உன்னோட திருவடியில் அடைஞ்சு சரணம் அடைஞ்சு உன்னை பிரார்த்திச்சு கேட்டுக்கிறோம், உன்னோட வேகத்தை உன்னோட தேஜஸை உன்னோட வெப்பத்தை குறைச்சிக்கோ, உன்னுக்குள்ளேயே அடக்கிக்கோ, ஜெகத்துக்கெல்லாம் பிரபுவே பொன்னிறமான உன் ஒளியினால் உலகமெல்லாம் தாங்க முடியாமல் தகிக்கப்பட்டிருக்கிறது, மகாத்மாவாகிய தேவர்கள் எல்லோரும் காப்பாயாக, சமர்த்தனே பக்ஷிராஜனே நீ தயவுள்ளவரும் ரொம்ப கருணை பொருந்தியவர், மிக உயர்ந்த மகாத்மாவே கஷ்யபருடைய புத்திரர் உகப்பா ரொம்ப கருணையானவர், நீயும் கருணையானவர் அவர் போலவே கருணையானவர், அதனால் நீ கோபிச்சு கொள்ளாதே, உலகங்கள் மீது நீ கருணை காமி, நீ சமர்த்தன், உன்னோட தேஜஸை அடக்கிக்கொள், எங்களை காப்பாற்று பக்ஷி ராஜா, இப்படி பெரிய இடிமுழக்கத்திற்கு சமமான உன்னுடைய ஸ்பரிசத்தால் திசைகளும் ஆகாசமும் சொர்க்கமும் இந்த பூமியும் எங்கள் மனங்களும் இடைவிடாமல் அடுங்கிறது, உன்னோட சப்தத்தாலேயோ பக்ஷி நீ எழுப்புற ஒளியாலேயோ உன்னோட தேஜஸால் உன்னோட வெப்பத்தால் இல்லை சொர்க்கலோகம் மட்டும் இல்லை எல்லாமே எங்களோட மனசும் ஒவ்வொரு இடைவிடாமல் நடுங்குகிறது, அக்னியை போன்ற இந்த ரூபத்தை அடக்கிக்கொள், கோபித்த யமனுக்கு ஒப்பான உன் தேஜஸை கண்டு எங்கள் மனம் நிலை ததும்பி அலைகிறது, பக்ஷிராஜனே வேடுகின்ற எங்கள் விஷயத்தில் அனுகிரகம் செய், பகவானே எங்களுக்கு சுகத்தை செய்து அனுகூலத்தை கொடு, தேவர்களாலும் ரிஷி கூட்டங்களாலும் இவ்வாறு துதிக்கப்பட்ட அந்த வைணத்தேயர் உடனே தன்னோட தேஜஸை தன்னோட வெப்பத்தை அடக்கிக்கிட்டார். இதுவரைய 19வது அத்தியாயம்.